ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? சோன் பப்படி. ஆல்ரெடி தம்ப்நெயில பாத்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பாத்துட்டு வாங்க. நம்ம சோன் பப்படி செய்யறதுக்கு முதல்ல குந்தா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சிடலாம். இதுல 2 லிட்டர் நெய் ஊத்திக்கலாம். 2 லிட்டர் நெய் ஊத்தி முடிச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம 3 லிட்டர் ஆயில் ஊத்திக்கலாம். 3 லிட்டர் ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆயிலும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டே இருக்கலாம். இந்த நெய் நல்லா கரைஞ்சி நல்லா ஆயில் லைட்டாக சூடு ஏறி வந்திருக்கு, மீடியமான சூடு. இந்த சமயத்தில் நம்ம 2 கிலோ கடலை மாவு இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறப்போ ஆயில் மீடியம் சூடு இருக்கணும், அதிகமாக சூடு இருக்கவே கூடாது. இப்போ நம்ம கடலை மாவு போட்டதுலேயே 2 கிலோ மைதா சேர்த்துக்கணும். மைதா சேர்த்துட்டு விடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம இதில் 2 கிலோ கடலை மாவு, 2 கிலோ மைதா சேர்த்துருக்கோம். விடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வரட்டும் பாருங்கள். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. விடாமல் கிண்டிகிட்டே இருப்போம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நுரை வந்துட்டுருக்கு. இந்த நுரை வந்து நுரை அடங்குற வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நுரெல்லாம் அடங்கி வந்துட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இது எப்படி ரெடி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி எடுத்து இந்த மாதிரி லைட்டா தெளிச்சு மேலே சவுண்ட் வரும் பாருங்க. இந்த மாதிரி சிறன் வந்துச்சுல, இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா இது ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை முழுசா. அவ்வளோதாங்க, கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இதை எடுத்து பரத்தில் ஊற்றி நம்ம ஆற வைக்கலாம், முழுசா ஊற்றிடலாம். இப்போ நம்ம செஞ்ச சோன் பப்படி குந்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சோன் பப்படி செய்கிறதுக்கு குந்தா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக சாசினி ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம 8 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ இதை பெரிய கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 லிட்டர் 200 ml தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எப்படி சாசினி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி வர வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டு இருக்கலாம். இப்போ சர்க்கரைலாம் முழுசாக கரைஞ்சிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. இப்போ இது கொதி வர்றதுக்கு முன்னே இந்த சோன் பப்படி சாசினி ஆற வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பராத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சோன் பப்படி சாசினி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியில் வச்சு ஆற வைக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிற சக்கரைப்பாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. சக்கரைப்பாகன்னு சொல்கிறேன், அது சாசினியாக மாறணும். அது வரைக்கும் சக்கரைப்பாக தான் இது. இப்போ கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், சைடில் அழுக்கு வரும், சக்கரையில் இருக்கிற அழுக்கு, அதை எடுத்துருவோம். பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது பாருங்க வெள்ளையா. இந்த மாதிரி ஒரு ஜாராவை போட்டு பொறுமையாக மேலாக எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணாமல் வெள்ளையா வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதை முழுசாக எடுத்தாவே போதும். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சர்க்கரை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கடாயில் சர்க்கரை ஒட்டியிருக்கும், அது வந்து நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுவோம். வேறு இதிலெல்லாம் இதில் வந்து தண்ணி போடக்கூடாது, இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு வெள்ளை காட்டன் துணி, ஈர துணி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறோம் பாருங்கள் கடாயை சுற்றி. ஏன்னா அந்த சக்கரை வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். நம்ம திருப்பி அதை மிக்ஸ் பண்ணோம்னா அது மேலெலாம் கடாயில் ஒட்டிடும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் துணியில் தொடச்சி எடுக்கிறோம், அந்த சக்கரை இல்லாமல் வரணுன்றதுக்காக. நம்ம இந்த கடாயை சுற்றி இருக்கிற சக்கரையெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிடலாம். ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விடலாம். நல்லா திக்காகி வரணும் இது. இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கிறப்போ 250 ml வெனிகர் ஊற்றிக்கலாம். வெனிகர் ஊற்றிடலாம். அப்படி இல்லை, வெனிகர் இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு 1/2 lemon அளவுக்கு சேர்த்துக்காங்க, சரியாக போயிடும். இப்போ இந்த கடாயை சுற்றி லேசாக எண்ணெய் தெளிச்சிக்கலாம். எதுக்காகனா இந்த ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால கடாய் தீய ஆரம்பிக்கும். இன்னொரு ரீசன், இந்த சர்க்கரை கொதிக்கிறதுனால கடாயில் மேலே ஒட்டி இருக்கும், அது திருப்பி சர்க்கரையாக மாறிடும். அது ஒட்டாமல் இருக்கணும், அது கீழே இறங்கணுன்றதுக்காக தான் நம்ம எண்ணெய் தெளிச்சிருக்கோம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் லெமன் எல்லோ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. கொதி வர ஆரம்பித்ததுலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. பாருங்கள் அப்படியே கலர் மாறி வரும். நல்லா கொதி வந்து நல்லா திக்காகி வரட்டும். இது நல்லா கொதி வந்து நல்லா திக்காகி வரட்டும். அதுக்குள்ளே இன்னொரு வேலை செய்யணும் நம்ம, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண சோன் பப்படி குந்தா இருக்குல்ல, இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பராத்தாவில் போட்டுக்கலாம். அது எதுக்காக போடுறோன்னா, நம்ம ரெடி பண்ணுற சாசினி எடுத்து அதில் போட்டதுக்கப்புறம் இந்த பராத்தாவில் ஒட்டாமல் வரணும். அதனால தான் இது எடுத்து அதில் லைட்டாக பூசி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுசாக பரற அளவுக்கு பூசிடலாம். நம்ம கலர் போட்டதுக்கப்புறம் இந்த சோன் பப்படி சாசினி சூப்பராக கலர் மாதிரி வந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா திக்காகணும், அதனால கொதி வந்துட்டு இருக்கட்டும். இதே மாதிரி இப்போ இந்த சோன் பப்படி சாசினி நல்லா திக்காகி வர்றப்ப கலர் பாருங்கள் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கத்தி எடுக்கணும் இல்லை, ஏதோ குச்சி எடுத்துக்கிட்டால் கூட ஓகே. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காகனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி உடையணும். இது உடையில பார்த்தீங்களா, பெண்ட் ஆகுது. இப்போ இது இன்னொரு ரெடியாகல, இந்த மாதிரி பெண்ட் பண்ணால் டப்புன்னு உடையணும், அப்போ தான் ரெடியாகும்னு தான் அர்த்தம். இப்போ இது ரெடியாகல, கொஞ்சம் நேரம் இப்படியே கொதிக்கட்டும். இப்போ
திரும்பவும் செக் பண்ணலாம் எப்படி வந்திருக்குன்னுட்டு. இதே மாதிரி கத்தியில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கையில் தொட்டுக்கலாம். கைக்கு வந்து தண்ணி தொடக்கூடாது, அப்படியே தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், இந்த மாதிரி பட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்தளவுக்கு ஆனது போதும். இப்போ நம்ம இதை பெண்ட் பண்ணுறோம், கொஞ்சம் பெண்ட் ஆகுது. அதே மாதிரி திரும்ப பெண்ட் பண்ணால் உடஞ்சிச்சு. இந்த மாதிரி உடஞ்சதுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் பொடி பொடியாக போயிடுச்சு. இப்போ நம்ம அணலை கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சின்ன பராத்தில் இதை எடுத்து நம்ம ஊற்றிடுவோம். நம்ம முன்னாடியே சின்ன பராத்தில் குந்தா பூசி வச்சுருந்தோம். இப்போ நம்ம சோன் பப்படி சாசினி இதில் ஊற்றியாச்சு. இதை ஆற வைக்கணும். நம்ம இதுக்கு முன்னவே பெரிய பராத்தில் தண்ணி வச்சு வச்சுருந்தோம்ல, அதில் எடுத்துகிட்டு போய் இதை வச்சிருவோம். இப்போ தண்ணியில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் கூடவே பார்த்துட்டு வாங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஆற ஆற இந்த மாதிரி கெட்டியாகி வரும். அப்போ இந்த மாதிரி திருப்பி விடலாம். அப்போ திரும்பவும் ஆறி வரும், அதே மாதிரி திருப்பி விடலாம். நம்ம இந்த சோன் பப்படி சாசனே தண்ணியில் வச்சு ஆற ஆற திருப்பி விட்டுட்டு இருந்தோம். பாருங்கள் இந்த மாதிரி திக்காய் வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுறோம். அது பாருங்கள் மெல்ட் ஆகாமல் கரெக்டான பதத்தில் வந்து நிற்குது. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து ஒரு பெரிய பராத்தில் போட்டு சோன் பப்படி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த சாசனியை பெரிய பராத்தில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ சோன் பப்படி செய்கிறதுக்குனே குச்சி இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ஹோல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி இழுத்தமான தான் சோன் பப்படி நம்மளுக்கு ரெடி ஆகி வரும். முழுசாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம ரெடி பண்ண சாசினி பாருங்கள் எந்த மாதிரி திருப்பி போட்டு இழுத்துட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி இழுத்தா தான் நமக்கு அந்த சோன் பப்படி ரெடி ஆகி வரும். நல்லா டைட்டாகி வர்ற வரைக்கும் இதே மாதிரி இழுத்துகிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாகி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தவே தெரியும் எவ்வளோ ஷைனிங் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெள்ளியாக மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்திருக்குல்ல. இந்தளவுக்கு ரெடி ஆனது போதும், நல்லா டைட்டாகவும் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம முதல்ல குந்தா ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்து முழுசாக இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி திரும்பவும் நம்ம சோன் பப்படி இழுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிருக்கிற குந்தா முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு இழுத்துகிட்டே இருக்கணும் இந்த குச்சி வச்சு. அப்போ தான் சோன் பப்படி ரெடியாகி வரும். நம்ம இந்த குந்தாவும் வந்து வெதுவெதுப்பாக சூடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண சாசனியும் சூடாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி குச்சி வச்சு இந்த சோன் பப்படி ரெடி பண்ணிட்டுருக்குறோம். இது ரெடியாகி வரட்டும், பார்த்துட்டே வாங்க. பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம ஊற்றின குந்தா எல்லாம் ஃபுல்லு ட்ரை ஆகி பாருங்கள் இப்போ சோன் பப்படி ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ நூல் நூலாக ரெடியாகி வந்துட்டுருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. இந்த அளவுக்கு ரெடியானா ரெடி ஆகிடுச்சிங்க சோன் பப்படி. இங்கே பாருங்கள் இந்த சோன் பப்படி எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த நூல் நூலாக பாருங்கள், அட 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 அருமையாக இருக்குது பார்க்க. இந்த அளவுக்கு ரெடியானது போதுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ட்ரையோட சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி சைஸ் ட்ரை எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதில் நம்ம ஃபில் பண்ணோம். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சோன் பப்படி போடுற ட்ரையில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி முந்திரியை தூவிக்கலாம். அது கூடவே நம்ம ட்ரை கிரேப்ஸ் தூவிக்கலாம் அது மேலே. அடுத்ததாக பாதாம் பிஸ்தா சீவல் சீவி வச்சுருக்கோம், அதை எடுத்து இந்த ட்ரையில் அது கூடவே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ட்ரை அழகாக ஆகிடுச்சு இல்லை. இப்போ இதில் நம்ம சோன் பப்படி எடுத்து தட்டிடலாம். இப்போ நம்ம கட் பண்ண சோன் பப்படி எடுத்து இந்த ட்ரையில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ட்ரையோட சைஸ்க்கு வர அளவுக்கு இழுத்து வச்சுடுவோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். எல்லாம் சைட்லெல்லாம் பரவுற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி இன்னொரு கட்டிங் பீஸ் எடுத்து அந்த பக்கம் வைப்போம். ஏன்னா ட்ரையோட முழு அளவுக்கு பரவணும், அதனால் அந்த சைஸுக்கு இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாம் கார்னரெல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டை தட்டிட்டோம்னா இந்த மாதிரி தட்டிட்டோம்னா சரியாயிடும். இப்போ பாருங்கள் நம்ம சோன் பப்படி எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்கு தெரியுது உங்களுக்கு. தட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா நல்லா இந்த சோன் பப்படி நல்லா டைட்டாகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி செஞ்சு முடிச்சிடறேன் நான். நம்ம செஞ்ச சோன் பப்படியே மூணு ட்ரை வந்திருக்கு பாருங்கள். இது இப்படி ஒரு மணி நேரம் ஆறி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சோன் பப்படி ஒரு மணி நேரமாக நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போயிடலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு கத்தி வச்சு கட் பண்ணலாம். இது ஒரு முறை கட் பண்ணால் கட் ஆகாது, ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை கட் பண்ணால் தான் கட்டாகி வரும். ஏன்னா இது ஒரு நூல் நூலாக இருக்கிறதுனால கட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஒரு மூணு முறை கட் பண்ணுங்கள், அப்போ தான் கட்டிங் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம முழுசாக ஒரு சைடு கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுனால இன்னொரு சைடு வச்சு கட் பண்ணிட்டுருக்கிறோம். இப்போ ஸ்கேல் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சோன் பப்படியெல்லாம் முழுசாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதோட ட்ரையல் அடிக்கிடலாம். பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி அடுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் அந்த சோன் பப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, சீவல் மேலே தூவி இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த முந்திரி திராட்சை மேலே போட்டிருக்கிறதுனால அந்த பாதாம் பிஸ்தா சீவல் தூவி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து வாயில் போட்டால் தானாக கரைஞ்சி போயிடும், நம்ம கடிக்கவே தேவையில்ல. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்போ இந்த சோன் பப்படியை முழுசாக அடிக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சோன் பப்படியை ட்ரையல் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சாப்பிட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ நம்ம செஞ்சு இந்த சோன் பப்படியோட வெயிட் வந்து ஒரு 17 கிலோ அளவு வரும். உங்களுக்கு இந்த அளவில் சோன் பப்படி தேவைன்னா கண்டிப்பாக நான் சொன்னால வச்சு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நான் செஞ்சு இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.